நம்மள எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் லேடி சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்றது தெரியும். இவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எதுவும் இல்லை, தைரியம் இல்லை, அவங்க வந்துட்டு ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணிக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க. ஸோ 20 வயசு பெரியவரையும் கலம் பண்ற காந்தி பாராட்டுறாரு இவங்களை. ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் புக்கை டிராஃப்ட் பண்ணதுல ஒரு பார்ட் வந்துட்டு இவங்களுக்கும் சேரும், இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏன்னா நீ மட்டும் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் பண்ணாத, உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாரு அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு இந்த கஷ்டம் வந்து பொண்ணுக்கு வரணும்னா இல்ல, எல்லா பசங்களுக்கு கூட வரல, ஏன்டா இதெல்லாம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தாதான். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். நான் மட்டும் இன்னைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல் வேறையா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் டே எனக்கு தான் வந்துட்டு உமனுக்கு ஸ்பெஷலாக ஸ்டேட்டஸ் போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. பட் எல்லா நாளும் எனக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம், ஈக்குவலாக ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுக்கலாம், ஸ்பெஷல் கவனிப்பு எல்லாமே. அது என்னதான் சரி உமனானாலும் சரி ஈக்குவாலிட்டி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்துட்டு வேர்ல்ட் ஃபுல்லாக உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளால நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் நம்மள எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் லேடி சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்றது தெரியும். அவங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் வந்திருக்காங்க, பொலிட்டிஷியனாகவும் வந்திருக்காங்க. அதாவது பொலிட்டிஷியன் விசஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரெண்டும் கலந்த கதையாக இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க, கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக. ஸோ இவங்களோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷிதா கிருபாலினி. ஸோ கிருபாலினி அப்படின்றது அவங்க ஹஸ்பண்டோட நேம். ஓகே, இவங்களோட இயர்லி லைஃப் என்ன, இவங்க எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டராக மாறினாங்க அப்படின்ற கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ சுஷிதா எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருக்கு அம்பலால, இப்போ வந்துட்டு அது ஹரியானால இருக்கு. ஸோ பஞ்சாபை பிரிக்கும் போது ஹரியானா பிரிஞ்சிச்சுல, லைக் எப்படி சொல்ல ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்ச மாதிரி. ஸோ அப்படி பிரிஞ்சுதான் வந்துட்டு ஹரியானா வந்துட்டு பஞ்சாப்ல இருந்து. ஸோ இப்போ இருக்க ஹரியானா, அப்போ இருக்க பஞ்சாப்ல வந்துட்டு அம்பலா டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க பிறக்கிறாங்க. தென் இவங்களோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், லைக் மெடிக்கல் ஆஃபீஸர் லைக் கைண்ட் ஆஃப் டாக்டர் அந்த மாதிரி இருக்கலாம், இருந்திருக்கலாம். ஸோ இவனை அப்போ மெடிக்கல் ஆஃபீஸில் இருக்கனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பொறுத்து பொறுத்து அவங்க ஸ்கூலிங்ஸை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க குழந்தையாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எதுவும் இல்லை, தைரியம் இல்லை, ரொம்ப ஷை சைல்டாக இருந்திருக்காங்க. தென் கான்ஷியஸாக இருக்காங்க அப்பீரியன்ஸ் மேலே, லைக் எப்படி சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைலாம் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அப்பீரியன்ஸ் அந்த கான்ஷியஸோடய அவங்க இருந்திருக்காங்க. தென் எப்போ இவங்களுக்குலேருந்து ஃபயர் வெளியே வந்துச்சு அப்படின்ற கதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்கலாம். ஸோ சுஷிதாக்கு அப்போ கரெக்டாக 10 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூட அவங்க சிஸ்டரும் இருக்கப்போ அவங்க அப்பா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நடந்த இன்சிடென்ட் பற்றி பேசுகிறாங்க. லைக் ஜாயின் வாலா படுகொலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த படுகொலையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படுகொலையில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு 100,000+ பீப்புள்ஸ் வந்து சுட்டு போனாங்களா, அதாவது அவங்க கன் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ நிறுத்துறாங்கன்னா அந்த கிரவுண்ட்லேயே மயான மீதி இருந்தப்போ தான் நிப்பாட்டினாங்க. எதுக்கு அவங்க சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர்ஸ் கொண்டாட போன 6 பீப்புளை வந்துட்டு தடுத்து நிப்பாட்டுறதுக்காக தான் அவங்க சுட்டிருக்காங்க, அதாவது சுட்டிருக்காங்க. லைக் அவங்க ஆர்டர் போட்டதையும் மீறி அவங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காண்டில் வந்துட்டு அந்த டைரக்ட் அப்போ இருந்த ஆஃபீஸர் வந்துட்டு சுட்டுட்டாரு. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு இவங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்கும்போது சுஷிதாக்கும் சரி அவங்க சிஸ்டருக்கும் சரி என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வெள்ளக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் வந்துட்டு எழும்புது அவங்களுக்குள்ளே இருந்து. ஸோ 10 வயசில் அவங்க அப்சல்யூட் குழந்தையாக இருந்திருப்பாங்க. அப்போ வந்து கோவத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுப்புத்தனமாக, பட் லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு குழந்தைக்கு கோவம்னா நம்மலாம் வந்துட்டு நிக் நேம்ஸ் வச்சு நம்ம கூட விளையாடுற யாருமே நமக்கு கோவம்னா அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ வியர்டாக நிக் நேம்ஸ் வச்சு சின்ன இறக்கும்போது கலாய்களை பார்த்துப்போ அவ்வளோ சம்டைம்ஸ் சம்மளும் கூட பண்ணியிருப்போம் சில பேர். அதே வழி இவங்களும் படிக்கிறவங்க 10 வயசாக இருக்கப்போ, அதாவது இவங்க கூட நடந்திருந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் குழந்தைங்க இருக்காங்களே சில்ட்ரன்ஸ், அவங்களுக்குலாம் வந்துட்டு வியர்டாக எவ்வளோ வியர்டாக பாட்டை பேர் வைக்க முடியுமோ வச்சு இவங்களோட கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க அவங்க மேலே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 10 வயசாக இருக்கப்போ தான் கோவம்னா என்ன அப்படின்றது எக்ஸாக்ட் மீனிங்கே எனக்கு புரிஞ்சது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஜாலியன் வாலா இன்சிடெண்ட்டை வச்சு. ஸோ சுஷிதாவும் சரி அவங்க சிஸ்டரும் சரி அவங்க ரெண்டு பேரும் வளர்றப்ப தான் வந்துட்டு ஃப்ரீடம் அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு வாய்ஸும் சேர்ந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ அந்த சென்டிமெண்ட்ஸ்குள்ளேயும் லாக் ஆகிட்டேன், நம்ம சுற்றி ஒரு விடுதலைக்காக போராடுறாங்கன்னா சொல்லிட்டு லைக் ஜல்லிக்கட்டு ஸ்டேக்கே எடுத்துக்கலாமே, அதுக்கு எவ்வளோ போடுறாங்க, சின்ன பசங்களாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இன்வால்வ் ஆனாங்க, அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ரொம்ப ஈடுபாடோட அவங்க இன்வால்வ் ஆகிடுறாங்க. அந்த 10 வயசுலேயே அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க, நம்மளும் வந்துட்டு இந்த விடுதலை போராட்ட இயக்கத்தில் போய் கலந்துக்கணும், நம்ம பங்கு வந்துட்டு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாங்க அவங்களும் அவங்களோட சிஸ்டரும். ஸோ சுஷிதாவுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் இந்த ஆசை வரப்போ தான் பிரின்ஸ் ஆஃப் வால்ஸ் இந்தியாவை விசிட் பண்ணுறாங்க, ஐ மீன் டெல்லியை விசிட் பண்ணுறாரு. ஸோ பிரின்ஸ் ஆஃப் வால்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா
இந்த கிங் ஹூ இஸ் இன் த த்ரோன் அப்படின்ற மாதிரி, லைக் எப்படி சொல்றது, ஒரு ஹானர் மாதிரி அந்த கிங்குக்கு அப்போ இருக்க அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க கிங் அந்த ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு மரியாதை சுத்திர நிமித்தமாக ஹானர் பண்ணுற நிமித்தமாக வந்துட்டு அவங்க பிரின்ஸ் ஆஃப் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டெல்லியை விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க விசிட்டை வந்துட்டு கருதி இவங்க ஸ்கூல் சுஷிதா ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே இருக்க கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஹானரை மீட் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த பிரின்ஸ் வால்ஸை மீட் பண்ணுறதுக்காக. பட் சுஷிதாக்கும் சரி அவங்க சிஸ்டருக்கும் சரி அவங்க ஸ்கூல் கேர்ள்ஸோட சேர்ந்து அந்த பிரின்ஸை மீட் பண்ணுறது சுத்தமாக விருப்பம் கிடையாது. பட் விருப்பம் கிடையாதுனாலுமே அவங்களால வந்துட்டு அதை மறுக்க முடியல, மறுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியல, சரி வேறு வழியே இல்லை அப்படின்றத வந்துட்டு நினச்சிட்டு அங்கே போய் நின்றுட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல போய் நின்றுட்டாங்க. இந்த இன்சிடென்ட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்சியா அப்படின்ற ஒரு கார்டனில் தான். தென் அதுக்கப்புறமா அந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்ன நமக்குள்ள ஒரு தைரியம் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப கோலத்தனமாக நடந்திருக்கோமே, அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுக்க போயிட்டோமே, நம்ம மறுத்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணலாம் இருந்திருக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டு இந்தியா மக்களே கொண்டு அவன் அடுக்க மெதப்பாக சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க ஸ்டேட் பண்ணியிருக்காங்க சுஜிதா. ஸோ அப்பயும் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்திருக்கு, ஐயோ என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாயின் வளாபாய் கோவத்தில். பட் ஆனால் அந்த ஃபயரை வந்துட்டு அவங்க வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணலை, எப்படியோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணால் பூட்டியே வைக்கிறாங்களே, கடைசியில் எப்போ தான் அவங்களுக்குள்ள இந்த ஃபயர் கொழுந்து விட்டு எரிஞ்சு வெளியே வந்துச்சு ஃபஸ்ட் டைமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க ஸ்கூலில் முடிச்சிடுறாங்க, இப்போ அவங்க ஸ்கூல் கிட் கிடையாது, இப்போ அவங்க காலேஜ் வந்துடுறாங்க. இவங்க காலேஜ் எங்கே படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப் லாகூரில் படிக்கிறாங்க. லாகூர் வந்துட்டு இப்போ பாகிஸ்தானில் இருக்கு. ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ பைபிள் கிளாஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் கிளாஸ் எடுக்கிற டீச்சர் வந்துட்டு ஹிந்துஸ்லாம் ரொம்ப இழிவுபடுத்தி மட்டப்படுத்தி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு கோவம் வருது, நம்ம வந்துட்டு பேசினா பேசலாம் பட் ஆனால் பாயிண்ட்ஸ் இல்லாமல் பேசி லூஸ் பண்ணிடக்கூடாதுல அப்படின்றதுக்காக இருந்த கோவத்தோட அவங்களும் அவங்க வச்சு லைக் சீட்டும் கொண்டு வராங்க வீட்டுக்கு, ரொம்ப ஃபியூரியஸோட வராங்க. வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையும் சொல்கிறாங்க, இந்த பேச்சு சாப்பிட்டு போடணும், அந்த டீச்சருக்கு நம்ம பல்பு கொடுத்தே ஆகணும், புரிய வச்சே ஆகணும், எப்படி அவங்க வந்து ஒரு ரிலீஜியனாக மலி மட்டும் தட்டி பேசலாம், அவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், யாரும் எதையும் மட்டும் தட்டி பேசக்கூடாது, அவங்க ஏன் அப்படி இழிவுபடுத்தி பேசுனாங்க அப்படின்ற கோவத்தில் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்துசம்ல இருக்கிற பகவத்கீதா அது வந்து ஒரு சில கோச் இதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கோச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு போய் அடுத்த நாள் கிளாஸில் வந்துட்டு இந்த மேமுக்கு வலி கொடுத்துறாங்க. ஸோ அவங்க அப்படி பேசி மறுபடியும் ஈடுபடுத்தி பேசுறப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்லுறாங்க பார்த்தீங்கன்னா பகவத்கீதா கோச்சு சொல்லி, ஸோ கோச்னா வந்துட்டு நம்ம தமிழில் சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்ம வாழ்த்து பாடலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த கோச்சை சொல்லி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற சொல்லி அந்த டீச்சர் வாங்கி மூட வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டீச்சர் அவங்ககிட்ட அந்த கிளாஸில் பைபிள் கிளாஸில் வந்துட்டு ஹிந்துசம் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் பேசவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த ஃபயர் ஃபஸ்ட் டைமாக வெளியே வந்து எதிராலே எதிர்கொண்டு பேசியிருக்காங்க அப்படின்றப்ப தான் வந்துட்டு அவங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அப்பாடா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆளை எழுத்து பேசிட்டோம் தப்புன்னு தெரிஞ்சதும் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா இவங்களோட ஹையர் ஸ்டடிஸ் பேச்சுலர் டிகிரிக்கு அப்புறம் மாஸ்டர் டிகிரிஸை வந்துட்டு வேறு வேறு காலேஜில் பண்ணுறாங்க, லைக் டெல்லியில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி, தென் பஞ்சாப் யூனிவர்சிட்டின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காலேஜஸில் படிக்கிறாங்க. தென் படித்து முடிச்சதுக்கப்புறம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. தென் 1936 இவங்களோட 28வது வயசில் தான் வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ யாரை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் கிருபாலினி. ஸோ நான் சுஷிதா கிருபாலினி அப்படின்னு சொல்லியிருப்பேன், கிருபாலினி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜேபி கிருபாலினி இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் முன்னணியில் இருக்க ஒரு பிளேயர், ஓகேவா? ஸோ இவர் வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு மெம்பர் காங்கிரஸ் பார்ட்டியில் கட்சியில். இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போஸ் தான் இருந்தாங்க. சுஷிதாவோட ஃபேன் மெம்பர்ஸும் சரி மகாத்மா காந்தியும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கல்யாணத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் அதையும் மீறி வந்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்கன்னா சுஷிதாவோட கிருபாலினி வந்துட்டு 20 வருஷம் சீனியராக இருந்திருக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால தான் ஸோ 20 வயசு பெரியவரை ஏன் கல்யாணம் பண்ணுற அப்படின்றனால வந்துட்டு சொல்லியிருக்கலாம். இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு குவிட் இந்தியா மூமெண்ட்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க, சுதந்திர இயக்கம் இருக்குல்ல அதுதான் வந்துட்டு இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்களோட கொலீக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணா ஆசிஃப் அலி. ஸோ இவங்க வந்துட்டு டெல்லியோட ஃபர்ஸ்ட் மேயர், அதுவும் இங்கே ஒரு லேடி. தென் இந்த பிரிவினை போராட்டம் ப்ராட் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி டைம்லாம் காந்தி கூட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அங்கே அவர் போகிற எல்லா பாரத்துலேயும் வந்துட்டு இவங்களும் வராங்க. தென் 1946 நோக்காலி அப்படின்ற ஒரு பிளேஸ், இப்போ அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்குது, அதாவது இப்போ வந்துட்டு சவுத் ஈஸ்ட் பங்களாதேஷில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து 1946 காந்தி மகாத்மா காந்தி கூட சேர்ந்து போகிறாங்க. ஸோ இவங்களோட தன்னம்பிக்கை தைரியம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு காந்தி பாராட்டுறாரு இவங்களை. ஸோ என்ன சொல்லி பாராட்டுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுஷிதா ரொம்ப பெருமைப்படுத்துகிற விதமாக பாராட்டியிருக்காரு. ட்ரீட் பண்ணுறேன் கேளுங்க. A person of rare courage and character who brought credit to Indian womanhood அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
ஸோ எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நிறைய தைரியமும் கேரக்டரும் குணமும் கொண்ட ஒரு பெண் வந்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களையும் பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு உருவமாக நிற்கிறா அப்படின்ற மாதிரி சுச்சிதா கிருபாலனியை பார்த்து சொல்லியிருக்காங்க. தென் இவங்க சீமமுட்டா அதில் 300 முக்கியமான விஷயத்துலையும் அவங்க இருந்திருக்காங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் ஆகி வரதுல ஒரு முக்கிய பங்கை இவங்க ஆட்டிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய பேர் வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் எலக்ட் ஆகியிருப்பாங்க, பட் அதில் கொஞ்சம் பொண்ணுங்க தான் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுற பேக்கில் எலக்ட் ஆனாங்க. அந்த கொஞ்சம் பொண்ணுங்களில் வந்து ரொம்ப ஃபியூ பொண்ணுங்களை வந்துட்டு இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் புக்கை டிராஃப்ட் பண்ணதில் ஒரு பாட்டு வந்துட்டு இவங்களுக்கும் சேரும், இல்லை அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிராஃப்ட் பண்ண பாட்டில் ஒரு பாட்டாக இவங்களும் இருந்திருக்காங்க எப்படி வேணால் சொல்லலாம். தென் அது மட்டும் இல்லை, August 14, 1947 நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நமக்கு சுதந்திர தினமோ அன்னைக்கு வந்துட்டு நேரு ஸ்பீச் தரார். ஓகேவா, இந்த ஃபேமஸ் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்தே மாதரம் சாங்கை பாடுறாங்க, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சார்பா. தென் அது மட்டும் இல்லை, 1940 இவங்க ஒரு கட்சியோட ஃபவுண்டராகவும் வந்திருக்காங்க. ஸோ அது என்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா மகிளா காங்கிரஸ். ரைட், ஓகே, இவங்க 1940 கட்சி ஓப்பன் பண்ணதெல்லாம் சரி, எப்போதான் சிஎம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1963-1967 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யூபி. ஸோ இவங்க கான்பூர் தொகுதியில் நின்று சிஎம் டைம் வந்திருக்காங்க. ரைட், ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோட கதை சுருக்கத்துக்கு வரலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உமன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த வீடியோ எடுக்கப்பேன் நான் சொல்கிறது என்னன்னா, இவங்க வந்துட்டு பிறந்தப்போ ஐ மீன் பிறந்தப்போ இல்லை கொஞ்சம் வளர்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷை சைல்டாக இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கான்ஷியஸாகவே இருந்திருக்காங்க. பட் இவங்க எவ்வளோ சாதிச்சிருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருக்காங்க, சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, பொலிட்டீஷியனாக இருந்திருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் கூட ட்ராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்ல வருது என்ன, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கான்ஷியஸாக இருந்தாலும் சரி அவங்க அப்படி பேசுவாங்க இவங்க அப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, பட் உங்களோட கான்ஷியஸை வச்சு நீங்கள் எல்லாமே இன்னொரு போட்டு வச்சுட்டு உங்களோட பவர் என்ன அப்படின்றத வெளியே காட்டாமல் இருந்துடாதீங்க, காட்டுங்க, கொண்டு வாங்க. ஸோ இன்னுமே வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு நம்ம கண்ட்ரி பழையமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாலும் இன்னும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் உனக்கு தேவையா, என்ன நீ மட்டும் தனி ட்ராக்ல போயிட்டுருக்கா, அதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் பண்ணாது, பட் அவங்களாம் அதை பண்ணாது இதை பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க டம்ப் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காதில் போட்டு இருந்துடாதீங்க. ஸோ அப்படி யாராச்சும் உங்களை என்கரேஜ் பண்ணாமல் ஆப்வியஸ்லி ஒன் 10% பீப்புள் இருக்காங்கன்னா அதில் 1% மூலம் தான் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, மித்த 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் தான் சொல்லுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி பார்த்தா இப்படி பேசுவாங்க, இப்படி பார்த்தா அப்படி பேசுவாங்க, அதாவது உங்ககிட்ட ஒன்று பின்னாடி ஒன்று அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாம் பேசலாம் செய்வாங்க. அதை பண்ணதை வேறு ஏதாச்சும் பண்ணு, உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் பாரு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நிறையா வரும். பட் அப்படியாவது சொன்னால் அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்துட்டு அமையாக இருக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு டே ஷைன் ஆகி வருவோம், அந்த டே அப்போ வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டே வரணும்னா வந்துட்டு நம்ம அதுக்காக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம போடுற எஃபர்ட்ல ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு டெவலப் ஆகி ஹை போஸ்ட்டுக்கு போயிட போகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். ஸோ நம்ம அந்தளவுக்கு பொறுமையாக இருந்தாங்கன்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது யாராலும் சரி பையனாலும் சரி போனாலும் சரி யாருக்கான சுச்சுவேஷன் வரலாம், பட் இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படின்ற நான் வந்துட்டு நான் பொண்ணுங்களை வச்சு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி சொல்ல வரது தான், ஒரு ஷை பொண்ணு எப்பயுமே ஷை போனாக இருந்திருக்கணும் அவசியம் கிடையாது, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுச்சிதா கிருபாலனி தான். ஒரு ஷை பொண்ணாக இருந்து எவ்வளோ, அதாவது வெக்கப்படுற பொண்ணாக இருந்து அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பொண்ணாக இருந்து எவ்வளோ தூரம் ஷைனாகி வந்திருக்காங்க அப்படின்றதுலேயும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பொண்ணுங்களுக்குலாம் வந்துட்டு பொண்ணுங்கள் இல்லை எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும், இந்த கஷ்டம் வந்து பொண்ணுங்களுக்கு வரணும்னா இல்லை எல்லா பசங்களுக்கு கூட வரல, ஏன்டா இதெல்லாம் ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தாதான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், டாடா.